விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட அந்த இந்தியாவை, காந்தியடிகள் கனவு கண்ட இந்தியாவை, அம்பேத்கர் கனவு கண்ட இந்தியாவை, கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் கனவு கண்ட இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல் என்பதை மறந்து விடாதீர்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், வேண்டாம் வேண்டாம், மீண்டும் மோடி வேண்டாம், இதுதான் இந்த தேர்தலில் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சிறப்பான கூட்டணி, இந்தியா கூட்டணி என்று உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கின்றது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் நீதி மையம், இப்படியாக பல்வேறு கட்சிகளினுடைய ஓர் அணியாக இந்தியா கூட்டணி இன்று வலம் பெற்று வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மிக தெளிவாக இந்தியா கூட்டணி நாளை இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து, மோடியோ பிஜேபியோ மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட கண்டிப்பாக கூடாது. அப்படி வந்துவிட்டால், இப்போதே மோடி என்ன சொல்கிறார், இதுவரைக்கும் என்னுடைய 10 ஆண்டுகால ஆட்சி ஒரு ட்ரெய்லர் தான், ஒரு முன்மாதிரி தான், இனிதான் உண்மையான பணம் வரப்போகின்றது என்று சொல்கிறார். ட்ரெய்லரே இவ்வளவு கொடூரமாக இருந்தால், உண்மையான காட்சிகள் எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மையாக, இந்தியா மக்கள் வாழக்கூடிய நாடாக, இந்தியா மக்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குமா என்பது சந்தேகத்துக்குரியது. எனவே மிக தெளிவாக நாம் சொல்கின்றோம், நம்முடைய இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் வெற்றி பெற வைக்க வேண்டிய ஒரே வேட்பாளர் அறிவான் சுத்தியல் நட்சத்திரத்தில் போட்டியிடக்கூடிய என் அருமை தோழர் சச்சிதானந்தம் மட்டுமே தான். சிலர் பேசி வருகிறார்கள், சிலர் அதிமுகவினுடைய முதுகுக்கு மேலே ஏறிக்கொண்டு இன்றைக்கு பழனிசாமியினுடைய பின்னால அவருக்கு கூஜா தூக்கி கொண்டு இங்கே பேசி வருகிறார்கள், என் மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்களை எல்லாம் விமர்சித்து பேசி வருகிறார்கள். இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை, உங்களுக்கு மனசாட்சியே இல்லை என்று சொல்ல விரும்புகின்றேன். கடந்த 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சியிலே நடைபெற்ற கொடுங்கோன்மைகளுக்கு எதிராக களத்திலே நின்று சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக வீதியிலும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் முழங்கியவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் என்பதை மறந்துவிட முடியுமா?